சந்தோஷம். இன்றைக்கு பிரியாணி ஒரு பிடி பிடிக்கிறோம். சுபர்ணா என்ன மாதிரி போவோமோ? இப்ப நாங்க எங்க போறோம்டா? பிரியாணி செய்து சாப்பிட போறோம். எங்க போறோம்? ஆடு வீட்டு சொல்லுங்க. அப்பா ஜிஎஸ் என்னதுல ஜிஎஸ் இந்த வீட்டையா? இங்க வேற ஒரே நாங்க வளாலும் வீடியோ போட இல்லையா? இவ்வளவு தான் காட்டி கிடக்கும் உனக்கு. பெயிண்ட் அடிக்க வடிக்கிட்டோம், இங்கேயும் போறோம், கூலிக்கு வேலைக்கும் போறோம். அதால நாங்க அதால பெயிண்ட் அடிக்கிறதால வீடியோ போட இல்லை. இப்ப 10-12 நாள் ஆயிடுச்சு. நீ தொடர்ந்து வரும் என்ற நம்பிக்கையில் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். போமா அப்பா பாட்ட சுமாரான் ரெடியா? எங்க போறோம்? ஓகே, சுபர்ணன் வச்ச கோழி குஞ்சு இங்கே பெட்டில் வச்சு பொடிச்சிருக்கு. எல்லாம் கருப்பு குஞ்சு கிடக்கு. என்னடா கோழி குஞ்சு இல்லாமல் கருப்பு கிடக்கு? இல்லை ஜக்கல் அடிக்கணும் என்னையும் பானுவ மாதிரி கருப்பு கலரில் கிடக்கான் கோழி குஞ்சு. என்ன சுபர்ணன், இந்த அம்மா கிட்ட வந்து கதைச்சி கொண்டிருக்கிறோம். என்னென்னா தம்பி தான் மெயின் நாள் வார செஃப். பிரியாணி சாமான் எல்லாம் கொண்டு வந்து ஆட்டு பிரியாணி தான் செய்ய போகிறோம். இன்னும் காண இல்லையாள் பத்தறியாது. இங்க பாருங்க சுபர்ணன் என்ன செய்யற. சுபர்ணன் என்ன செய்யறீங்க சுபர்ணன்? பழைய இங்க பூனை பார்க்க வந்திருக்கீங்க. என்னது அத்தை இந்த பூனை? சரி கழுவி கொண்டு வர போறோம். பச்சை மிளகாய் கழுவிட்டு இனி காலை செஞ்சிருக்கல. இப்போ வெங்காயத்தில் கொஞ்சம் பாருங்க இப்படி எல்லாம் படிவா பட்டுறாரு. ஆனால் பிரியாணிக்கு எப்படி இருக்காது கிடைக்கும். மஞ்சள் கருவேன்னு குச்சி சொல்ற பப்பாசி மேரம் அப்பா வச்சிருக்கிறார். நல்லா இருக்கு. சரி அடுப்புக்கு கல் வச்சாச்சு, விறகு எடுக்க வந்தாச்சு. சரி ஆரம்பிப்போம். புதுசா டாசர் ரெண்டு பண்ணினாங்க பாருங்க. இப்போ பார்த்தோம்டா தக்காளி பட்டி வச்சிருக்கு, பச்சை மிளகாய் கீறி கீறி வச்சிருக்கணும், வெங்காயம் உலகம் பட்டி வச்சிருக்கணும், மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கணும். தேங்காய் எண்ணெய் சுத்தமான ஃபோர்ச்சூன் எண்ணெய். என்னதுக்கு போடுறீங்க வெங்காயம்? இது சட்டி மேல் பக்கமாக வருதுண்ணே. மேல் பக்கம்ல சரிஞ்சு நிற்குது. சம்பளுக்கு எல்லாம் பக்கம் படம் பண்ணி சொன்னாங்க. உப்பு போடுறோம். இப்ப ரச்சிய கலக்கி வந்தா இப்படி உதறுவாரு காடாள எல்லாமே. சரி இறைச்சிய வெட்ட போறோம். உடம்பு கூட போட்டிருக்காங்க. நீ எந்தல வந்தலா வெட்டவா? நீ பாத்து வெட்டுங்க. இந்தல வெட்டட்டோ? கொஞ்சம் சின்னனா வெட்டட்டோ? கொஞ்சம் சின்னனா கிரா கைல மடம் பிடிச்சு இந்த வெங்காயம் எல்லாம் இடிச்சு ஒரு ரொட்டி ஒன்று செய்து வச்சு சம்பல் எல்லாம் உள்ள வச்சு நீங்க அடிச்சு நீங்க என்ன எங்க பழகினீங்க அப்பப்பா சுட்டு கொடுங்க.
வரோம். அப்பா வர அங்க எடுங்க. அப்பா வானத்துல வந்துட்டேன். நெருப்பு வைக்க போறோம். அப்பா அப்பா வந்து கொய்யாக இங்க பாருங்க அதே முடியுங்க. என்ன இது? இது வந்து இல்ல என்ன இல்ல புரோட்டன். ஓ இமே அண்டரபுரத்துல அந்த இதுகள்ல இருக்குற மாதிரி தான். இது அண்டரபுரத்துல இருக்குற புரோட்டன். சொன்னா என்ன ரொட்டி எடுக்க போறோம். ரொட்டி எடுக்கட்டும். இப்போது அப்பாவுக்கு ரொட்டி வடிவில் தான் வந்திருக்கேன். கொஞ்சம் அவியம் மற்ற பக்கம் மாறி வச்சிருக்கோம். என்ன சொல்லுங்க ரெண்டு பிள்ளைக்கு போடும் உங்களோட கணக்கில் போட்டுருவ தெரியும். அப்பாக்கு ரொட்டி கொண்டு வந்து கொடுக்கிறேன். என்ன பெஸ்ஸில் இல்லையா? முறுக்கு அவிக்காட்டி நீங்க சாப்பிடணும். அப்பா சின்ன சாப்பிடுங்க. சாப்பிட முதலே நல்லா இருக்கான் அப்பா. அப்பா நல்லா இருக்கு. சம்பல் இல்ல ஜினா தந்துருங்க. சம்பல வச்சிருக்காரு. கொத்தமல்லி இல்லையோ? இதுதான் இது என்ன சொல்லுங்க. அம்பர்ல அங்க கரண்டிய காலையில பட்ட கராம்பு வேலம் தக்காளி பழம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு. பாருங்க எப்படி கலர்ஃபுல்லா வருது. அந்த இவர் தான் பாஸ்மதி அரிசி தந்தவர். பாபம் எப்படி வருது அந்த அண்ணாண்ட மிளகாய் கொடுத்து அரிசி பண்ணி உள்ளி இஞ்சி போட்டு பேஸ்ட் அடிக்கிறோம். அதே மாதிரி இஞ்சி மகன் ஏதோ செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ அம்மா வீட்டை கிச்சனுக்கு ஃபில்டர் தண்ணி எடுக்க போகிறேன். ஃபில்டர் தண்ணி இவ்வளோ அந்த வடிவில் இருங்க. நாங்கள் உள்ளி இஞ்சி பேஸ்ட் நல்ல வாசம் என்ன மனம் மாறும்.
அது இப்ப இது இந்த இலையில எல்லாம் போட்டாச்சு. எப்படி இருக்கு வாசம்? அண்ணா செய்தவர் இல்ல, அண்ணா செய்தவர் இல்ல, நல்லா வந்ததோ நாங்க ஆண்டியதோ நாங்க என்ன உப்பு போட்ட நீங்களோ பானி பூரி வேற இது எது பானி பூரி பானி பூரியோ நீ அதை வச்சு விடணும் இல்ல சுபர்ண இதை வைக்கிறோம் இல்ல இப்ப இது நாங்க அரைச்ச மசாலா தூள் போட போறோம் பிரியாணி கரம் மசாலா தூள் இப்படியே போடு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட போறமே ஒரு கலர் இது எப்படி வைக்க சரியா மூடி விடும் கிரேவிய பார்க்கத்தான் எனக்கு சரி சரியா இன்னும் எவ்வளோ நேரம் தேவை அரை மணி நேரம் அரை மணி நேரம் 40 நிமிஷம் தேவை வரணும் மண்ணுக்கப்பட்டுறாங்க பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்கு தயிர் சாம்பல் ரெடி சரி இப்ப நாங்க எடுக்க போறோம் இப்பொழுது ஃபைனலாக மூடியை திறக்கிறோம் தள்ளி விடுங்க சரி தம்பிக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் சாப்பிட்ற அளவில் பார்ப்போம் உதவி கொண்டோம் இப்படி தான் இதுதான் 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 சூப்பர் செஃப் தானே காதில் காதில் எப்படிங்களோ காதில் எப்படிங்களோ காதில் எலும்பால கலந்து ஓட்டுண்டு இதுதான் சரி அப்படி போ மேல வைக்க போறோம் என்ன மாதிரி இருக்கு ஜஸ்ட் கிடங்கு சரி பிரியாணி போடுறோம் மாட்டுச்சி பிரியாணி என்ன எனக்கு யாரும் வாங்குறாங்க தெரியும் கொடுத்துடுவோம் அப்பா படத்தே விட்டார் சரி சரி
பஸ் வந்துடா. வணக்கம். பாருங்க எப்படி இருக்குண்டு. என்ன மாதிரி இருக்கு பிரியாணி? நாங்க இவ்வளவு நாள் செய்யறதுக்கு உண்மையா நல்லா வந்த பிரியாணி தான். மெயின் காரணம் எங்க தம்பி தான். வெளிநாடு போக போறேன். பூனை மண் வந்திருக்கு. குட்டி போட போறியோ? சாப்பிட்டே கலாச்சாச்சு. சூப்பர் சாப்பாடு எல்லாம் முடிந்தது. என்ன மாதிரி அசைய முடியாம இருக்கிற அம்மா வீட்டு வீடியோல இருந்து வெளியால போவோம். பாய், நன்றி, வணக்கம்.